வினயமித்திரா சீரியலில் நாளை என்ன டாக் வந்து பார்க்கலாம், அவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். டாக்டர் சாருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள், ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ டாக்டராக பேசிட்டா இல்லை பேஷண்ட்டோட அப்பாவாக பேசிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ராம்கி சார் சொல்கிறாங்க, நீ டாக்டராகவே பேசு, வினய் கிராஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அதுக்குள்ளேயா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் தெரியும் அவன் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவான்னு, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வருமா? ஆமாம், உடம்பு வந்து ஃபாஸ்ட்டாகவே ரியாக்ட் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான தீர்வு எதுவும் இருக்கா? நம்ம இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் வினைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இருக்க போகிறது கொஞ்ச காலம்தான் இருக்க போகுது. ஆப்ரேஷன் பண்ணதுனால 0.1% தான் சக்ஸஸ் ரேட் இருக்குதுன்னு நீ சொல்கிற, இப்போ தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. நீ வந்து கஷ்டப்படுற எல்லாம் ஓகே, நீ பேஷண்ட்டோட அப்பாவாக பேசுகிற எல்லாம் ஓகே, ஆனால் நீ டாக்டராக வந்து யோசிச்சுப்பார், அவன் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஏன் மிஸ் பண்ணிட்டோன்னு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணுவோம், பண்ணோன்னு வச்சுக்கிங்க, அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏன் இதை மிஸ் பண்ணுங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீ வந்து அப்பாவாக நினச்சி பேசிகிட்டு இருக்க, இதுவே ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டாக நீ பார்க்கும்போது நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பாக நான் ஆப்ரேஷனுக்கு தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், அவங்க அதுக்கு தான் ஃபோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ராம்கி சார் வந்து சொல்கிறாங்க. பார்த்து இல்லை, நீ கூட செய்கிறல, கூடிய சீக்கிரம் வந்து அவனை வந்து இது மாதிரி பண்ணி ஆகணும். இப்போ அவன் வந்து ரெண்டாவது ஸ்டேஜ்லேருந்து மூணாவது ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நமக்கு இன்னும் டைம் வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம்தான் இருக்குது. நான் இங்கே இருக்கிற டாக்டர்கிட்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்போ வச்சுக்கலாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அது பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், ஒருவேளை வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவனுக்கு லைஃபே வந்துடும், இல்லாட்டின்னு வச்சுக்கேன் அவ்வளோதாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எமோஷனலாக நீ என்ன அமைதியாக இருக்க ராம்கி, ஏதாவது பேசு, என்னால் பேசக்கூடிய மனநிலைமையில இல்லை. நான் இப்போ தானே சொன்னேன் பேஷண்ட்டாக பாரு, நீ வந்து அப்பாவாக பார்க்காத, அப்படி இருந்தால் தான் வந்து வினையை வந்து காப்பாற்ற முடியும், நீ தானே இதெல்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் பண்ண போகிறேன், எனக்கு இது எல்லாமே புரியுது, ஆனால் என் மனசுக்கு வந்து வலிக்குது. நீ மனசை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உன் பையனை நீ மிஸ் பண்ணிடாத, இதை ட்ரை பண்ணு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து நான் எப்படி வந்து இது மாதிரிலாம் சொல்ல முடியும், இது வேற நல்ல சந்தர்ப்பத்தில் தான் பேசணும், இதை சொன்னால் மித்ரா வந்து ஏற்கனவே வந்து என்ன மாதிரி நினைக்க போகிறா, வாசிக்கி அம்மா வந்து ஜஸ்ட் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கே அவனால் தாங்க முடியல, சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன் ரெண்டு பேர் செம்மையாக அடம் பண்ணுறாங்க. இது மாதிரி நடந்து ஒருவேளை பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா பரவாயில்ல, வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா இவங்கள நான்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மித்ரா வந்து நைட்டில் வந்து வினய் ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா வினய் இன்னும் தூங்கலையா? நானே ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வந்து சொல்லணும்ல அதை திருப்பியும் சொல்லு. ஏங்க எத்தனை வாட்டிங்க கேட்பேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேம்மா, அது என்னோடய லைஃப்பில் பெஸ்ட் மூமெண்ட்னே சொல்லலாம், அதுவும் ஓவாயால் ஐ லவ் யூன்னு கேட்குறதுலாம் சாதாரண விஷயம் நினச்சியா, அதெல்லாம் ஒரு வேறு லெவல் ஃபீலிங்குங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அன்றைக்கி வந்து நீ ஏதோ ஒன்று சொல்ல வந்த, ஆனால் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், மயங்கிட்டேன், சாரி மித்ரா, என்ன சொல்ல வந்தேன், இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்ல வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க வினய். ஆமாங்க, இந்த விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன். அடி கள்ளி, ஏண்டி இப்படி பண்ணுற, இவ்வளோ நாளாக ஏண்டி என்னை வந்து அலக்கழிச்சேங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மித்ரா அதுக்குள்ளே தூங்கணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தூங்கி தான் அவனும் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வினய் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ என்ன பயம், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, ஏன்னா நான் அது மாதிரி நான் உணர்றேன், என் பாடி வந்து கண்டிஷன் வர வர எனக்கு டவுன் ஆகிட்டே இருக்குங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாங்க. உங்களுக்கெல்லாம் இது மாதிரிலாம் ஆகாது, நீ எப்படி இவ்வளோ தெம்பாக இருக்க, ஃபீலே வரலையா உனக்கு, உங்களுக்கு என்ன ஆகுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க, நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் முதல்ல தூங்குங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வினய மித்ராவும் கீழே வராங்க. பாத்தியா மேலே வந்து ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு சாப்பாடு கூப்பிடணும், சாப்பாடு போடணும், கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, எல்லோரும் கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ கூட இதில் சேர்ந்துட்டியா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ முதல்ல சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வினய் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன வந்து நான் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் வந்து சாப்பிடுவியா, எந்த காலத்தில் இருக்கா, பார்த்தியா அம்மா அப்பாலாம் எப்படி ஒத்துமையாக உட்காந்து சாப்பிட்றாங்க, நீ பக்கத்துலேருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. வினய் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து புறையேறுது, இதுக்கு தான் பிளேட்டை மட்டும் பார்த்து சாப்பிட்ணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மித்ரா வந்து க்யூட்டாக வந்து வினய் தலையில் வந்து தட்டி விட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. வசந்திக்கு வந்து லைட்டாகவே சந்தேகம் வந்துருச்சு, என்ன இவங்க எப்போதும் ஒத்துமையாக இல்லாமல் எளியும் புடியமாக தான் இருப்பாங்க, இப்போ என்ன ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி அவ்வளோ ஜாயிண்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நமக்கு தெரியாமல் ஏதோ நடந்திருக்குமோ, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து மித்ராவுக்கு வந்து தலையில் புறையிடுற மாதிரி இருக்குது. மித்ரா என்னைக்காக தானே நீ நடிக்கிற, நடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை இப்போ வேறு யாரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா வாசிக்கம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்டா அது மாதிரிலாம் பேசுகிற,
ராம்கி சார் வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு அவனை வந்து கேட்குற, இதெல்லாம் கேட்டு ரசிமா அவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம். நம்ம ரெண்டு பேரும் இப்போ பார்த்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து யாருக்கோ பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்தி வந்து நினைக்கிறாங்க, எப்படி நம்ம மனசில் நினைக்கிறது அப்படியே கரெக்டாக சொல்கிறான். வினய் வந்து எனக்கு சாப்பிட்டது போதும் நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்ன திருப்பி வந்து வினய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. ராம்கி சாரும் வாசிங்க அம்மாவும் இதை நினச்சி சிரிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.